ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருபு. எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? வேலைலாம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா? சவுதியில் இருக்கிறவங்களை கொண்டையும் 4 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி இருக்கிறதில் இஎம்ஐயில் ஜாமான் வாங்கிக்கலாம். ஜரீர்லேயும் எக்ஸ்ட்ராலையும் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு, நீங்கள் வாங்குகிற பொருளோட காசோட சேர்த்து நீங்கள் வாங்குகிற ரேட்டை பொறுத்து, ஒரு 1000 ரூபாக்குள்ளே வாங்கினீங்கன்னா 100 ரியல், 2000 ரூபாய்க்கு மேலே போனீங்கன்னா 200, 3000 ரூபா மேலே போனீங்கன்னா 250, அந்த மாதிரி கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாகும். எக்ஸ்ட்ராலையும் ஜெரீர்லேயும் எக்ஸ்ட்ராலாம் ஆன்லைனில் வாங்க முடியாது, டைரெக்டாக போய் வாங்கணும். புரியுதுங்களா? ஆனால் இந்த இதில் அமேசானும் நூனு இந்த பொருள் ரெண்டு இதுலேயும் வாங்கினீங்கன்னா காசு என்ன பொருளோ அந்த ரேட்டோட பொருள் ஒண்டியும் காசு கொடுத்து வாங்கினா மதி. அந்த மாதிரி ஒரு இது தான். அதுக்கு மெயின் என்ன விஷயம் தேவைண்டா, முதல்ல ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நஃபாத்து, சரி நஃபாத்துக்கு எஃப்க்கு ஏ போடல, சாரி நஃபாத்து இந்த இது டவுன்லோட் பண்ணிங்க. மெயின் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் அப்சரோட பாஸ்வேர்டு இக்காம நம்பரை கொடுத்து லாகிங் போட்டு, இதுக்குன்னு ஒரு இது நம்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு 6 நம்பர் கேட்கும். 6 நம்பரை கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் டேபி எடுத்துங்க. டேபி இதையும் டவுன்லோட் பண்ணிங்க, ஓகேங்களா? இதை டவுன்லோட் பண்ணி இதுக்கு ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணவுடனே இங்கே ஒரு நம்பர் ஒன்று காட்டும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு 40 நம்பர்னு காட்டுதுன்னு வச்சிங்க. நஃபாத்தில் போய் ஓப்பன் பண்ணி, இங்கே நஃபாத்து, இந்த நஃபாத்து இப்படி தான் நம்ம லாகிங் பண்ணோன்னா இப்படி இருக்கும். அங்கே ஒருவேளை டேபி ஓப்பன் பண்ணோன்னா 48 சொல்லி லிங்க்கு நஃபாத்துன்னு கொடுத்தோன்னா இங்கே ஓப்பன் பண்ணி 3 நம்பராக காட்டும். அதில் எது அங்கே காட்டுற கரெக்டான நம்பரை இங்கே டச் பண்ணிங்கன்னா சிங்க் ஆகிடும் ரெண்டும். மெயின் ப்ராசஸ் இது. இதை சிங்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் டேபில் ஓப்பன் பண்ணால் நம்ம பொருள் வாங்கினதுக்குள்ளது இங்கே லிங்க் ஆகி காசாக காட்டும், கன்வெர்ட் ஆகி. உங்களுக்கு புரியும்? இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ இது நூலில் வாங்கியிருக்கேன், இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கேன். 878, 801 ரூபா, 445, 469, இப்படி பல ஃபோன் வாங்கியிருக்கேன். இப்போ அமேசானில் வாங்கினது இந்த இருக்கு பேமெண்ட்டு. 6 மாதம் கட்டணும், உங்களுக்கு தெரியும். பார்த்தா இதான், இதை விட்டுருவோம். இதை ரெண்டையும் லிங்க் பண்ணிங்க, நஃபாத்து டேபி. அதே மாதிரி தமராவும் இருக்குது, தமராவும் இதையும் டவுன்லோட் பண்ணிங்க. இதில் என்னென்னா ஜரீரு எக்ஸ்ட்ரால இதில் தான் வாங்க முடியும், டாபில் வாங்க முடியாது. புரியுதுங்களா? இதில் ஒரு பேச்சுக்கு இது 3 வச்சுருக்கீங்க. இப்போ ஜரீர்லேயும் நான் வாங்குறத காட்டுற ரேட்டை பாருங்கள். ஜரீரில் S23 Ultra நான் இது தான் வாங்கினேன். 12 GB 256 GB மெமரி, ரேட்டை பார்த்துங்க 4300. இதை வாங்கி டாபிக்கு போகும்போது, சாரி தமராக்கு போகும்போது 1129.50 ரூபா. 4 மாதம் கட்டினோம்னா எவ்வளோ வரும் தெரியுமா? ரேட்டு அதிகமாக வரும். இது மாதிரி இருக்குது. இதே நீங்கள் டாபியில் வாங்கினீங்கன்னு வச்சிங்க, காசு கம்மி. இதில் எக்ஸ்ட்ராவாக காசு வாங்குவாங்க. ஜரீரும் எக்ஸ்ட்ராவாக காசு வாங்குவாங்க. அதனால் இதில் வாங்காதீங்க தயவுசெய்து. வந்த ஃபோனு அமேசானில் சரியான ஃபோனு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் இப்போ எப்படியும் போகிறேன். அமேசான் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் ஏற்றிங்க, அது சொல்ல தேவையில்ல, ஈஸி தான் அது வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் S23 அவன் 4300 ரியால் போட்டிருந்தான். அதே ஃபோனை இங்கே பாருங்கள், இது 512, ரேட் 4000 ரூபா தான் வருது. 512 GB, 256 GB S23 5G 12 GB ரேமு. நான் இந்த வெள்ளை தான் வாங்கினேன். இங்கே பார்த்துங்க 3479 ரூபா தான். நான் வாங்கும்போது 3549 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு வேளை இந்த ஃபோனை இப்படியே ஆர்டர் போடணும், டச் பண்ணியாச்சு இந்த ஃபோனு, ரேட்டு எல்லாம் பார்த்துங்க, 200 கிரீன் கலரு, 6% ஆஃபரு, பை நோ
கொடுக்குறோம். கொடுத்தோன்னா இந்த ஃபோன் தான் நான் வாங்கினேன், இப்போ கூட நான் வீடியோ எடுக்கும் போது ரெக்கார்ட் ஆக மாட்டேது, கரெக்டாக இந்த அமௌண்ட் காட்டுற இடத்துல ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ எனக்கு 110 ரியால் கிட்டே குறைஞ்சிருக்கு. நான் வாங்கினது 3500 ரியால், இப்போ 3400 ரியால், சாரி 400 ரியால், இப்போ 102 ரியால் குறைஞ்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், பை நோ இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்தவுடனே கரெக்டாக நம்ம கார்டுக்கு எடுத்து இந்த இருக்கு பாருங்கள் டேபின்னு சொல்லிட்டு இந்த டேபியை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு 4 மந்த்துன்னு இருக்கா, 4 மந்த்துன்னு இந்த மாதிரி வரும். 4 மந்த்தை கீழே இருக்குது பாருங்கள், மேலே 854 ரூபா 25 காசு, கீழே 569 ரூபா 50 காசு. நான் 587 ரூபா கட்டுறேன். இப்போ வீடியோ எடுக்கிறனால இது பண்ண முடில, இதில் கிளிக் பண்ணிட்டோன்னு நினச்சிங்க, இந்த பேமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். டோட்டலாக 569 ரூபா இந்த மாதத்துக்கு இப்போ பேமெண்ட் எடுத்துட்டா, பாக்கி 5 மாதம் பேமெண்ட்டு நம்ம கட்டுற மாதிரி இப்படி போயிட்டு நம்ம கார்டில் எதுலையாவது கொடுத்துக்கலாம். கேஷ் டெலிவரி வேணுமா கொடுத்துக்கலாம், கேஷ்லாம் கொடுக்காதீங்க. 17 ரூபா நாளைக்கே வந்துடும், பெரிய அமௌண்ட்டில் இப்போ ஃபோன் நீங்கள் போகிறதுனால கண்டினியூ பண்ணிட்டோன்னு நினச்சிங்க. இதில் எதுவும் ப்ரோமோ கோடு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லையா இப்படியே இங்கேருந்து கண்டினியூ பண்ணி இப்படியே நேராக பேங்க்கு போயிடும். இவ்வளோ தான், இந்த மாதிரிங்க ஸ்ப்ரிட் ஆகி நமக்கு பேமெண்ட்டு இங்கே வந்துடும். ஆல்ரெடி எனக்கு இந்த பேமெண்ட்டை நான் இப்போ சூஸ் பண்ணால் கார்டு கேட்கும், கார்டை கேட்டுட்டு கொடுக்க வேண்டியதான். இப்போ கண்டினியூ பண்ணணும், கார்டை கொடுத்து ஓடிபியை கொடுத்துட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கிறது பாருங்கள் டேபில் உங்களுக்கு காட்டுறதுக்கு, இப்போ வந்தது 2000 ரூபாய்க்கு உள்ள பொருளும் இதில் காட்டும். இப்போ பேமெண்ட் மெத்தடு 16ஆம் தேதி நான் அமேசானில் வாங்கும்போது 584 ரூபா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வாங்கியிருக்க 23 டிசம்பர் இப்போ போட்டது இது. இங்கே பாருங்கள் பேமெண்ட்டு, அடுத்த பேமெண்ட்டு கட்டுறதுக்குள்ள அமௌண்ட்டு தேதி பிரகாரம் கரெக்டாக போட்டுருவான். 4 மாதம்தான் இதுக்கு கொடுத்தாங்க. எப்படின்னா நாங்கள் நூனில் வாங்கினதுனால 4 மாதம், இதுவே நான் அமேசானில் வாங்கியிருக்கிறதுனால 6 மாதம் ஆப்ஷன். இங்கே பாருங்கள், ஒன்று கட்டிட்டேன், இன்னொன்று 16ஆம் தேதி கட்டணும், திருப்பி ஜனவரி 16, பிப்ரவரி 16, மே 16, ஏப்ரல் 16, இந்த மாதிரி 584 ரூபா நான் கட்டணும். இதுதான் இதில் உள்ளது, இதை பற்றி தெரிஞ்சுங்க. இந்த இது வீடியோ நான் தனியாக இப்போ எடுத்து செப்பரேட்டாக நான் உள்ளே வைக்கிறேன், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோலாம் கிடைக்கல. வீடியோ எடுக்கும் போது இந்த பேமெண்ட் மெத்தட் வரும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆக மாட்டேங்குது நண்பா. அவ்வளோதான், ஓகே. நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இத்தனை பொருளும் நான் இதுலேருந்து வாங்கினது தான், இது எல்லாமே டேட் வாரி போட்டிருக்கு பாருங்கள், இதெல்லாம் நான் வாங்கினது, இதுக்கப்புறம் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.